வாங்கோ. வணக்கம். அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பெற கல்வி கடன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருவதை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என உயர்கல்வி குறித்த வழிகாட்டல் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தினார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கடந்த கல்வியாண்டில் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற உயர்கல்வியில் சேராத மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி இன்று அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் 12 வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு ஏராளமான மேற்படிப்புகள் குவிந்து உள்ளது. இதனை முறையாக தேர்வு செய்து தங்களது திறனை வளர்த்து கொள்ள மாணவர்கள் முன்வர வேண்டும். மேற்படிப்பு பயில மாணவர்களுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு கல்விக்கடன் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. மேலும் மேற்படிப்பு படிக்க முடியாத மாணவர்கள் சுயதொழில் செய்து தங்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றி தொழில் முனைவர்களாக மாற்றும் வகையில் மத்திய மாநில அரசுகளின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. எனவே 12 வகுப்பு முடித்த அனைவரும் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதே அரசின் திட்டமாகும் என மாவட்ட ஆட்சியர் கூறினார். நிகழ்ச்சி நடைபெறும் வளாகத்திலேயே உயர்கல்வி பெறுவதற்கான ஜாதி சான்றிதழ், இடிப்பிட சான்றிதழ், முதல் பட்டதாரி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை பதிவு செய்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இம்முகாவில் வருமான சான்றிதழ், ஜாதி சான்று கேட்டு பதிவு செய்த மாணவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், அனைவருக்கும் கல்வி திட்டம், கிராம சுய வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்த அரங்குகளையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு இதன் பயன்களை மாணவர்கள் முழுமையாக அடைய அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா உள்ளிட்ட வருவாய்த்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த உயரதிகாரிகள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.